ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா மல்டி குக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டான திணை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க, நம்ம ஹெல்த்தியான திணை லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். திணை அரிசி லட்டு செய்ய போகிறோம். அதுக்காக அரை கிலோ திணை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், திணை அரிசி இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கிலோ திணை அரிசியை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஊறுனா கரெக்டாக இருக்கும். அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு அதில் இருக்க தண்ணியை இழுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஈரத்தை காய வச்சு எடுத்துருக்கோம். இட்லி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு டைம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்தோம்னா தான் அந்த நர நரன் இருக்கிறதுலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த மாவை திணை மாவை ஜலிச்சு எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இருக்கு நம்ம மாவு. இப்போ நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு திணை எடுத்துருந்தோம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சக்கரையும் நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்க திணை மாவையும் சேர்த்து ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறையும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சாதான் உருண்டை பிடிக்க கரெக்டான பதத்துக்கு வரும். இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா உருகுது. இப்போ இந்த நெய்யிலே கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு கட் பண்ண முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இதுலேயே நீங்கள் திராட்சைப்பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஹெல்த்துக்கு தான் செய்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் வணக்கி வச்சுருந்த இந்த பாதாம் அண்ட் முந்திரியை இதிலே ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவில். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கை கூட யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுன நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த திணையில். அண்ட் நம்ம சாப்பிட்ற கோதுமை மாவு, ராகி மாவில் இருக்கிறத விட இந்த திணை மாவில் அதிகமாகவே இரும்பு சத்து இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பாதாம், முந்திரி இந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாதாம் முந்திரி ஹெல்த்தும் கூட. இப்போ எல்லா மாவையுமே உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த ஹெல்த்தியான திணை உருண்டையை செஞ்சு பாருங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டல்கோனா காஃபி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.